சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபிக்கு போயிருக்காங்க, அதை நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? போகணும்னு தோணி இருக்கு, போயிருக்காங்க. இனி காங்கிரஸே இருக்காது, அது இருந்து பயன் இல்லை. ஒருவேளை இங்கே போயாவது ஏதாவது செய்வோம்னு நினச்சிருக்கலாம். அது அவங்களாவது காங்கிரஸாவது மதித்து மூணு தடவை வாய்ப்பு கொடுத்துச்சு. இந்த பாரதிய ஜனதா மாதிரி கட்சிகள்லாம் சேர் அன்னைக்கு செய்தி, அதுக்கப்புறம் செத்தா கூட செய்தி வருமானு தெரியாது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுவாது மூணு தடவை தொடர்ச்சியாக வாய்ப்பு கொடுத்துச்சு. எப்படி இருக்கும்? எப்பவும் போல இருக்கும். வாக்கு எந்திர வச்சுக்கிட்டு வாக்குச்சு இது பண்ணும்போது அது எதையுமே மக்கள் கையில் இருக்காது. ஒரு பொத்தானை எழுக்குன்னா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அங்கே விளக்கு எரியும். 400 இடம், 383 இடம் நாங்கள் வெல்லுவோம்னு ஐயா அமித்ஷா சொல்லும்போது எல்லாரும் என்ன இப்படி சொல்கிறாருன்னு நினச்சாங்க. சரியாக 383 இடம் வென்றாங்களா? இப்போ 400 இடங்கிறாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், 405 கூட வெல்வாங்களே வழி அது குறையாது. அவங்கக்கிட்ட இந்த கையில் நோட்டு பெட்டி, இந்த கையில் ஓட்டு பெட்டி. நம்ம எல்லாரும் அவங்களுக்கு முன்னாடி போட்டிருக்கோம் முட்டி. இவர் என்ன பண்ண முடியும்? ஓன்னு செய்ய முடியாது. இருக்கு அழைப்பு வரும். அழைப்பு வராமல் என்ன செய்யும்? பேசுவாங்க, அதெல்லாம் வந்து பொது மேடையில் கூப்பிடுவாங்க, தனிப்பட்ட முறையில் சந்திப்பாங்க. அவங்களும் ரகசியமாக வந்து சந்திப்பாங்க, நாமளும் அதுக்கு ரகசியம் காக்கணும். இல்லைன்னா அது மனித மாண்பு இல்லை. உங்களுக்கு தெரியும், நான் வேட்பாளர் அறிவித்து தனியாக போட்டியிடும்போது அப்போ நீங்கள் முடிவெடுத்துடணும், அவர் தனியாக தான் போட்டியிடுவாருன்னு. ஆனாலும் பேசத்தான் செய்வாங்க. அது இவங்க வந்து பேசுனாங்க, அவங்க வந்து பேசுனாங்கங்கிறது நாகரிகமாக இருக்குமா? இது என்ன, என்னை மன்னார்குடியில் கேட்டாக, மயிலாப்பூரில் கேட்டாக, மாயவரத்தில் கேட்டாக அப்படின்னு கூவி வியாபாரம் பார்க்குற வேலையா? இதுதான் இப்போ பேசுனேன். வாக்குச்சீட்டு முறையை அறிவார்ந்த பெருமக்கள், இந்த நாடங்களும் ஆங்காங்கே தன்னார்வ அமைப்புகள், தேர்தல் ஆணையத்துக்கு முன்பு கூட போராடி எங்களை சுட்டு கூட கொள்ளுன்னு சொல்லி போராடினதெல்லாம் தலைமை தேர்தல் அதிகாரியே சொல்கிறார், ஓய்வு பெற்றவர். ஆமாம், இதுக்குள்ளே தவறு நடக்க வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ நீங்கள் வெளிப்படையாக ஒன்று புரிஞ்சுக்கணும், உலகத்தில் எந்த நாடுமே இந்த வாக்கு எந்திர முறையை பயன்படுத்தலை. மூணு நாடுகள் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தது. ஒன்று நைஜீரியா, பங்களாதேஷ், பெரிய நாடு இந்தியா. இதில் பங்களாதேஷ் விட்டுருச்சு, கைவிட்டுட்டு அண்மையில் நடந்த தேர்தலில் வாக்குச்சீட்டு முறைக்கு போயிடுச்சு. இந்த நைஜீரியாவும் இந்தியாவும் ரெண்டுமே ஊழலில் பெருத்து திளைத்த நாடுகள். இந்த வாக்கு எந்திரத்தை நமக்கு தயாரித்து தர்ற மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற ஜப்பான் நிறுவனம் அதான் தயாரித்து தருது. இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன் சேர்ந்து தயாரிக்கிறாங்க. ஆனால் ஜப்பானே நமக்கு தயாரித்து தர்ற நாடே பயன்படுத்துறதில்ல. ரஷ்யா பயன்படுத்துறதில்ல, சீனா பயன்படுத்துறதில்ல, அமெரிக்கா பயன்படுத்துறதில்ல. 50 மாகாணங்கள், 50 மாகாணத்துக்கும் 50 நேரம் வித்தியாசம் இருக்குது. அது 10 10:15, 10:30, 11 இப்படி அவனே காலையில் ஆரம்பித்து இரவில் மாலையில் முடித்து எண்ணி கைகிட்டே எண்ணி வந்தால் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுன்னு இந்த பொழுது முடிஞ்சு அடுத்த பொழுது கிளம்புறதுக்குள்ளே சொல்லிடுறான், நீ உரையாற்று, நீ தான் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுன்னு. அவனே டிஜிட்டல்னு பீத்திக்கிறல, நீங்கள் எண்ணியல் இந்தியான்னு பீத்துறீங்க. அப்படி அப்படியே டெவலப்புங்கிறீங்க, டிஜிட்டலுங்கிறீங்க, தட்டினா கடகடன்னு சொல்ல போகுது. நீங்கள் பாருங்கள், இந்த வாக்குப்பதிவு முடிஞ்சு இப்போ 40 நாளை குறையாமல் பெட்டி பள்ளிக்கூடத்தில் பூட்டி கிடக்கும், கிடக்குமா கிடக்காது? புரியுதா? இதில் ஒரே நாடு, ஒரே தேர்தல், எத்தனை தேர்தல் இருந்தாலும் பெட்டியை பூட்டி தானே வைப்பீங்க. அப்போ இது இந்த முறை ஒழியணும். நான் இதுக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்கிற பெருமக்கள்கிட்ட கேட்குறேன், என் தங்கச்சி என் தம்பிகள் தேர்வு எழுத போகும்போது, என் தங்கச்சி போகும்போது நீ மூக்குத்தியே கலெக்டரியில் ஏன் கலெக்டரா? நீட் எழுத போகும்போது மூக்குத்தி எவ்வளோ பெருசு இருக்கும்? இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போயிட முடியும்னு நீ கலெக்டர் சொல்கிறேன், தோடு எவ்வளோ பெருசு இருக்கும் கலெக்டர் சொல்கிறேன், உள்ளாடே கழட்ட சொல்கிற, தலைமுடியை விரித்து விடுற, ஒரு வேளை சுடிதார் இது வர போட்டிருந்தா இங்கே கையை வெட்டுற, இவ்வளவு சோதிக்கிற நீ, அதில் பிட்டு கொண்டு போயிட முடியுங்கிற ஒரு மூக்கத்து எவ்வளவு இருக்கும் பாருங்க. இந்த பெரிய எந்திரத்துக்குள்ள ஒன்றும் செய்ய முடியாதுன்ற. சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் அனுப்புனியே, அங்கே போய் அனுப்புனியா, ஒரு அரைக்குள் இருந்து அனுப்புனியா? இங்கே இருந்து அந்த 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 சந்திராயனை கட்டுப்படுத்தி இயக்கிற முடியுது அப்படின்னா, நான் சீமான் அரணையுள்ளருக்கு அவங்க அம்மாட்ட பேசுகிறத டெல்லியில் நீ ஒட்டு கேட்க முடியுதுன்னா, பதிவு பண்ண முடியுதுன்னா, இந்த வாக்கு எந்திரத்தில் ஒன்றால் ஹேக் பண்ணி பண்ண முடியாதா?